I am Aishwarya from BCA Department, Mahalakshmi Women's College of Arts and Science. இன்னைக்கு நம்ம பார்க்க போற book Ikigai. So இது வந்து ஒரு Japanese book. And இந்த bookோட review பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த bookோட image பார்க்கலாம். இந்த bookோட cover வந்து blue colorல இருக்கு. இந்த bookோட name இங்கிலீஷ்லயும் Japaneseல print பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழ The Japanese Secret to a Long and Happy Life. ஸோ இதுதான் இந்த புக்கோட மெயின் கான்செப்டாக இருக்கும். அண்ட் இந்த புக்கோட இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர்ஸ். அண்ட் இந்த புக்கோட ஆத்தர்ஸ் நேம் வந்து ஹெக்டர் கார்ஷியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராலஸ். ஸோ இந்த புக்கோட பேக் சைடில் இக்கிகை டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோட எண்டில் இக்கிகை புக்கோட மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு புரிய வரும். வாங்க நம்ம இப்போ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப்பானில் ஒக்கினவான்ற ஒரு ஐலாண்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 90+ ஏஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ஜப்பானில் மட்டும் இவ்வளோ பேர் லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் வாழ்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக் இருக்குது. இந்த புக்கை எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒக்கினவா பீப்புள் வந்து எப்படி நிறைய நாள் ஹாப்பியாக வாழ்கிறாங்க அண்ட் அவங்களோட ருட்டீன் டயட் இதெல்லாம் பற்றி தான் இந்த புக்கை பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இக்கிகை இருக்குது. ரீசன் டு கெட் அவுட் ஆஃப் த பெட் எவ்ரிடே. பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு ஏதோ ஒரு கோலை நோக்கி போகிறோம். அதுக்காக எஃபர்ட்டும் போடுறோம். நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தம் தான் இக்கிகை. இந்த புக்கோட ஃபஸ்ட் சாப்டரில் ஹார்ட் ஆஃப் சேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்டு. நம்ம ஓல்டாக க்ரோ ஆகும்போது நம்ம வந்து நம்ம எக்க நம்ம ஹார்ட்டை நினைக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எக்கிகை இருக்குது. சில பேருக்கு அது தெரியும், சில பேருக்கு தேடிகிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் இந்த புக்கோட பேக் சைடில் ஒரு டயக்ராமை காட்டினேன். ஸோ அதே மாதிரி தான் டயக்ராம் அந்த புக்கோட ஃபஸ்ட் சாப்டர்லேயும் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பிடிக்கும் அண்ட் நம்ம அதில் நல்லா இருந்தோம்னா நம்மளோட பேஷன் க்ரியேட் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து நம்ம நல்லா வருவோம் அண்ட் அதுக்கு வந்து மணி வருது. ஸோ அது வந்து நம்ம ப்ரொஃபஷனாக மாறுது. தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அண்ட் இந்த உலகத்துக்கு அது ரொம்ப தேவைனா அது வந்து ஒரு விஷயமாக மாறுது. அண்ட் நமக்கு அதில் மணி வருது அண்ட் நம்ம உலகத்துக்கும் அது தேவைனா ஸோ அது வந்து ஒகேஷன் ஒரு ஜாபாக மாறுது. இது நாலுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கிகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் பண்ண பிடிக்கும் அண்ட் நீங்கள் வந்து அதை ரொம்பவே நல்லா பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணுறதுனால உங்களுக்கு மணியும் வருது அண்ட் நீங்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு பெனிஃபிட்டிக்கலாக ஒரு வீடியோ பண்ணுறீங்க. உங்களுடைய கிகை யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கிகையை கண்டுபிடிக்கலாம். ஒக்கினாவா பீப்புள் வந்து சர்டன் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த எக்ஸசைஸோட பிக்சரை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒக்கினாவாவோட ஓல்டஸ்ட் சிட்டிஸ் என இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட லாங் லிவிங்க்கு சில சீக்ரெட்ஸை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நோர்ச்சர் பண்ணும் அண்ட் குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணும் அண்ட் நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் இந்த புக்கில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்களும்